விஜயின் மகள். துணிக்குருவியோட ஊர்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வேலை பார்த்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும் போது பக்கத்து ஊர்ல ஏதோ பேய் தெரியுது அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டாங்க. ஆனா அதை யாருமே நம்பல. எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காலையிலேயே எழுந்துருச்சு பசங்க எல்லாரையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வேலை செய்யற இடத்துக்கு போய் அங்க எந்த ஊர்ல என்ன நடந்துச்சு, யார் வீட்டுல என்ன நடந்துச்சு, இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு தான் வேலையே பார்ப்பாங்க. பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஸ்கூலுக்கு போய் படிச்சு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. தினமும் எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி பெரியவங்க எல்லாரும் வேலை செய்யற இடத்துக்கு போய் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பக்கத்து ஊர்ல பேய் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது உண்மைதான். ஐயோ சும்மா இருமகி, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, அது எதுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போகுது? என்னவோ சிச்சு, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. என்னவோ உண்மையிலேயே பேய் இருக்கா? இருக்குன்னு நினைச்சா இருக்கும், இல்லன்னு நினைச்சா இல்ல. அத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பக்கத்து ஊர்ல இருக்கிற லூசிபுரா அங்க வந்துச்சு. அவங்க எல்லாருமே ஒன்னா பேச ஆரம்பிச்சாங்க. என்ன லூசி, உன் ஊர்ல பேய் இருக்குதாமா, உண்மையா? ஆமா, ஊருக்குள்ள பேய் இருக்குதாமா, குழந்தைங்களை கூட்டிட்டு போகுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்ப அது உண்மையா லூசி? எனக்கு அத பத்தி எல்லாம் தெரியாது. நேத்துல இருந்து ஊரு அமைதியா இருக்கு, என்னவோ அங்கிருந்து போயிருச்சு போல. அப்படி சாயந்தர நேரம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. அவங்கவுங்க பசங்களோட சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி நேரமும் ஆச்சு, அதனால எல்லாரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பேய் அந்த ஊருக்குள்ள வந்துச்சு. விஜய்குருவி வீட்டுல தனியா தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்ப பேய் மெதுவா வந்து விஜய்குருவியை தூக்கிக்கிட்டு மரத்து மேல கூட்டிட்டு போய் மடியில படுக்க வச்சுது. கொஞ்ச நேரத்துல விஜய்குருவி கண்முழிச்சு பார்த்தா. அப்படி அவ கண்முழிச்சு பார்த்தப்போ பேயோட மடியில இருந்தா. யார் நீ? நான் எப்படி இங்க வந்தேன்? நான் தான் உன்னோட அம்மா, நீ என் கூட தான் இருக்கணும். இல்ல, நீ அம்மா இல்ல, நான் இருக்க மாட்டேன். நான் தான் உன்னோட அம்மா, பேசாம படுத்து தூங்கு. இல்ல, முடியாது, நான் என் வீட்டுக்கு போனும். பேய்க்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. பேய் உடனே விஜய்குருவிய கொண்டு போட்டுருச்சு. அப்படி அந்த நாள் முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில விஜய்குருவிய காணோம் அப்படின்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் எப்பவும் போலவே வேலைக்கும் போனாங்க. ஆமா, விஜி எங்க போயிருப்பா? அவ சின்ன குழந்தை, எங்க போயிருப்பா? உண்மைதான், குழந்தைக்கு என்ன ஆயிருக்குமோ. அப்போ பேய் பக்கத்தூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கும் சொல்றீங்களா? சும்மா இரு மகி, இல்லாத பொல்லாத கதை சொல்லாத. அப்படி ஒன்னு ஆயிருக்காது மகி, பயப்படாத. அப்படி எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. அங்கேயும் எல்லாரும் பேய் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குள்ளயும் பயமும் வர ஆரம்பிச்சது. இப்படியே சாயந்தரம் நேரமும் ஆச்சு. எல்லாருமே வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பசங்க யாரையுமே வெளியே விளையாட அனுப்பவும் இல்லை. ராத்திரி நேரமும் ஆச்சு, எல்லாரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பேய் மறுபடியும் ஊருக்குள்ள வந்துச்சு. அந்த பேய் இந்த தடவை சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போச்சு. அங்க தூங்கிக்கிட்டு இருந்த சின்ன காக்காவை தூக்கிக்கிட்டு வந்துருச்சு. அப்படி பேய் சின்ன காக்காவை தூக்கிக்கிட்டு போய் மரத்துக்கு மேல உட்காந்து அவனை மடியில படுக்க வச்சு தூங்க வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி காலையில விடிய போகுதுன்னும் போது சின்ன காக்கா கண் திறந்து பார்த்தான். அப்படி அவன் கண் திறந்து பார்த்தப்போ அவன் படுத்துக்கிட்டு இருந்தது ஒரு பேயோட மடியில. நீ ஒன்னும் பயப்படாத, நான் தான் உங்க அம்மா. யாருக்கு அம்மா? எனக்கு எங்க அம்மா வேணும். ஆமா, நான் இங்க எப்படி வந்தேன்? நான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த? நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன், நான் தான் உங்க அம்மா. நீ ஒன்னும் எங்க அம்மா இல்ல, நான் வீட்டுக்கு போகணும், என்ன விடு. நான் தான் உன்னோட அம்மா, என் பேச்ச கேளு, இல்லனா எனக்கு கோபம் வரும். இல்ல, நான் கேட்க மாட்டேன், நான் போறேன். பேய்க்கு சின்ன காக்கா மேல ரொம்பவும் கோபம் வந்துச்சு. அவ்வளவுதான், சின்ன காக்காவோட கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுருச்சு. அதுக்கப்புறம் வருத்தப்பட்டுச்சு. காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா சிச்சு காக்கா எழுந்துச்சு. பார்த்தப்போ அங்க சின்ன இல்லைங்கிறதுனால சிச்சு காக்கா ரொம்பவே பயந்துச்சு. வெளியே வந்து எல்லார்கிட்டயும் கேட்டுச்சு, எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அதனால ஊர் முழுக்க தேட ஆரம்பிச்சது சிச்சு காக்கா. ஆனாலும் சின்னோ கிடைக்கல. சின்னோக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சிச்சு காக்கா வருத்தப்பட்டுகிட்டு இருந்துச்சு. சிச்சு, நீ கவலைப்படாதன்னு சொல்றேல்ல, சின்னுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. ஆமா, தெரியாம எங்கேயானா போயிருக்கோம். இல்ல, நேத்து விஜி, இன்னைக்கு என்னோட சின்னு,
தெரியாம எங்கன்னா போயிருப்பாங்க அப்படின்னு அவங்க பசங்க தானே, எங்கேயாவது போறதுக்கு அவங்களுக்கு பயமா இருக்காதா? ஆமா சிச்சு, ஆனா என்ன பண்றது? உங்க பசங்களையாவது நல்லபடியா பாத்துக்குங்க. அப்படி எல்லாரும் சிச்சு காக்காவை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. எல்லாருமே அவங்க பிள்ளைங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. ஆனா தினமும் ஒவ்வொரு குழந்தையா காணாம போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் அவங்க குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. ராத்திரி நேரம் எல்லாரும் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பேய் மறுபடியும் ஊருக்குள்ள வந்துச்சு. சோட்டுக்கிளி அது வரைக்கும் பனுவ பத்திரமா பாத்துக்கிட்டு அப்பதான் படுத்து தூங்குச்சு. அப்ப பேய் பனுவ தூக்கிக்கிட்டு வந்துருச்சு. பனு கொஞ்ச நேரத்துல கண்முழிச்சு பார்த்தான். அப்போ அவன் பேயோட மடியில இருக்கிறத பார்த்து அவன் பயந்தே போயிட்டான். அதுக்குள்ள எந்திரிச்சிட்டியா? கொஞ்ச நேரம் தூங்கு. ஐயோ இது பேய். இங்க பாரு, நான் தான் உங்க அம்மா, உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். இல்ல, நீ எங்க அம்மா இல்ல. பேய்க்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அது பனுவை போட்டு கொண்டு போட்டுருச்சு. அதுக்கப்புறம் வருத்தப்பட்டுச்சு. அடுத்த நாள் காலையில பன்னுவை காணோம் அப்படின்னு சோட்டு தேடிக்கிட்டு இருந்தா. ஆனா பன்னு கிடைக்கவே இல்ல. அன்னைக்கு ராத்திரி நேரமும் ஆச்சு. அப்பதான் மகி கழுகு துணிக்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. என்ன துணி இது? குழந்தைங்க எல்லாமே காணாம போறாங்க. சோட்டு சிச்சு எல்லாருமே கவலையா இருக்கிறாங்க. ஆமா மகி, எனக்கு கூட என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமா, வீட்டுல பசங்க எப்படி காணாம போறாங்க? ஆமா மகி, பக்கத்தூர்ல கூட இப்படிதான் நடந்துச்சு. என்னன்னு சோட்டுகிட்ட கொஞ்சம் கேட்டு பாக்கலாமா? உண்மைதான், நான் உடனே போய் கேட்டுட்டு வரேன். அப்படி மகி கழுகு பக்கத்து ஊர்ல இருக்கிற லூசிய பாக்க போச்சு. துணிக்குருவி புஜ்ஜி பக்கத்துல வந்து நின்னு அவளையே பாத்துக்கிட்டு இருந்தா. துணிக்கு அதிகமா தூக்கம் வந்துகிட்டு இருந்துச்சு. அதனால முகம் கழுவுறதுக்காக அவ வெளியில வந்தா. அந்த நேர பேய் புஜ்ஜி குருவிய தூக்கிக்கிட்டு போயிடுச்சு. துணி திரும்ப வந்து பாக்கும்போது தூங்கிக்கிட்டு இருந்த புஜ்ஜிய காணோம். காலையில வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா புஜ்ஜி நமக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி உடனே போய் துணி குருவி எல்லாரையுமே தூக்கத்திலிருந்து எழுப்புனா. அவங்க எல்லாரும் சேர்ந்து புஜ்ஜிய தேட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் காட்டுக்குள்ள தேடலாம் அப்படின்னு போனாங்க. அப்பதான் பேய் புஜ்ஜி குருவிய மடியில போட்டுக்கிட்டு மரத்து மேல உக்காந்துகிட்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. அத பார்த்து அவங்க இப்படி சொன்னாங்க. எதுக்காக என் குழந்தைய கூட்டிட்டு போயிருக்க? நீங்க இங்க எப்படி வந்தீங்க? இது என்னோட குழந்தை. எதுக்காக இப்படி எங்களுக்கு கஷ்டம் கொடுக்கற? அப்போ மகிக்கழுகு பதட்டமா அங்க வந்துச்சு. துணி இங்க பாருங்க, அத பார்த்து யாருமே எதுவுமே சொல்லாதீங்க. இது செத்து போகும்போது இதுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சாம். அந்த குழந்தை கூட இது கூடியே சேர்ந்து செத்து போயிடுச்சாம். ஊருக்குள்ள இருக்கிற குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து ஏன் குழந்தைன்னு இது சொல்லுதாமா? அந்த குழந்தைங்க எந்திரிச்சு பார்த்து நீ அம்மா இல்லன்னு சொன்னா கொன்னுடுவாங்களாம். புஜ்ஜி எந்திரிச்சு இத அம்மான்னு கூப்பிடணும். அப்படி எல்லாரும் அத கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. எப்ப காலையில ஆகும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும் போது காலையில விடிஞ்சது. தூங்கிக்கிட்டு இருந்த புஜ்ஜி குருவியும் எழுந்துச்சு பேய பாத்துச்சு. அத பார்த்து எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. அம்மா, நம்ம எங்க இருக்கறோம்? அம்மா நான் இங்க தாம்மா இருக்கறேன். புஜ்ஜி அவங்கள அம்மான்னு கூப்பிடு. ஆமா புஜ்ஜி, அம்மானே கூப்பிடு. அம்மா, நான் தான் உன்னோட அம்மா, என்ன மன்னிச்சிடு. உன்னை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் யாருக்குமே தொந்தரவு கொடுக்க மாட்டேன். நீ பத்திரமா இரு, நான் போயிட்டு வரேன். புஜ்ஜி குருவி எல்லாரும் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு பேய பார்த்து அம்மான்னு கூப்பிட்டதுனால பேயும் சந்தோஷமா அங்கிருந்து போயிடுச்சு. அதனால எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கற பேய். துணியோட ஊர்ல பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஒன்னாதான் விளையாடுவாங்க. துணிக்குருவி கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சு கிடைக்கிற வருமானத்துலதான் குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தா. அப்படியே புஜ்ஜி குருவிய படிக்க வச்சுக்கிட்டு அவ சந்தோஷமா இருந்தா. துணி கூட ஊர்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசுவாங்க. துணியும் அவங்களுக்கு என்ன தேவையோ அத செஞ்சு கொடுப்பா. துணிக்குருவி எப்பவுமே அவளுடைய தோழிகள் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அதே மாதிரிதான் புஜ்ஜியும் அவருடைய நண்பர்களான பன்னு கிளி சின்ன காக்கா கூட சேர்ந்து ரொம்பவும் சந்தோஷமா இருந்தா. பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு அடம் பிடிக்காம போய்கிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருந்தது மகி அப்படிங்கிற கழுகு. எப்பவும் போலவே அம்மாக்கள் எல்லாம் எழுந்திருச்சு பசங்களை ஸ்கூலுக்கு தயார் பண்ணாங்க.
அம்மாங்க தயார் பண்ணி கொடுத்த லஞ்ச் பாக்ஸை எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டு பசங்க எல்லாரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு போனாங்க. டே, எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணீங்களாடா? நான் பண்ணல புஜ்ஜி. அப்பாடா, அப்ப எனக்கு ஒருத்த துணைக்கி இருக்கான்னு அர்த்தம். ஆ, நீயே செய்யலையாடா, டீச்சர் திட்ட மாட்டாங்களா? திட்டுவாங்க அவ்வளோதானே, வேற எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல. நேற்று ராத்திரி நாம விளையாடிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ஹோம்ஒர்க் எழுதவே பிடிக்கல. சரி, ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? சும்மா சொல்லி பயமுடுத்தாது புஜ்ஜி அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஸ்கூலுக்கு போனாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு பசங்க எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் அங்க மகிக்கழக பிரின்சிபல் வந்தாங்க. பசங்களா, எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணீங்களா? ஆ டீச்சர், நான் பண்ணிருக்கேன் டீச்சர். சரி, இப்ப யாரெல்லாம் பண்ணலன்னு கொஞ்சம் சொல்லுங்க. டீச்சர், நான் பண்ணல டீச்சர். அப்படியா, அந்த பண்ணவும் பண்ணல டீச்சர். அப்படியா, ஏண்டா ஹோம்ஒர்க் பண்ணல? டீச்சர், எனக்கு உடம்பு சரியில்லை டீச்சர். ஆ, நிறைய தடவை நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க. இன்னைக்கு உங்களை நான் சும்மாவே விட போகிறது கிடையாது. மகிக்கழகு கோவமாக கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் போச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பசங்க எல்லாரும் என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மகிக்கழகு அதோட மனசுக்குள்ள, அட, வர வர பசங்க எல்லாரும் சொல்கிற பேச்சை மதிக்கிறதே இல்லை, ஹோம்ஒர்க்கை செய்கிறதே கிடையாது. பசங்களை எப்படியாவது நான் நல்ல வழிக்கு கூட்டிட்டு வரணும், அதுக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்ச மகிக்கழகு ஏற்கனவே டீச்சர் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்ட பேயோட ஞாபகம் வந்து அந்த பேயை வர சொல்லிச்சு. அந்த பேயும் மகிக்கழகோட ஸ்கூலுக்கு வந்துச்சு. மகிக்கழகு ஸ்கூலை பற்றி அந்த பேய்கிட்ட சொல்லிச்சு. பசங்க யாரும் எங்களுக்கு பயப்பட மாட்டேங்கிறாங்க, அதனால தான் ஹோம்ஒர்க் கூட எழுத மாட்டேங்கிறாங்க. அப்படிங்களாங்க, நிச்சயமாக நான் அவங்க எல்லாரையும் பயமுறுத்தி ஒழுங்காக இருக்க சொல்கிறேன். ஆ, அவங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்கன்னு தான் உன்னை வர சொல்லியிருக்கேன், ஆனால் பார்த்து பத்திரம். ஆ சரிங்க, இப்போ நான் கிளாஸ் எடுக்க போகலாமா? ஆ சரி சரி, இப்போவே உடனே போங்க. மகிக்கழகு பேயை கூட்டிக்கிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே போச்சு. அவ்வளோதான், பசங்க எல்லாரும் பேயை பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சுத்தமாக புரியலை. பசங்களா, இனிமே உங்கள் கிளாஸ்க்கு இவங்க தான் டீச்சர். புதுசாக இவங்க இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இருக்க மாட்டேங்குதுல்ல? என்னது, இவங்க டீச்சரா? எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆ, பயம் இல்லாமல் தானே நீங்கள் ஹோம்ஒர்க் எதுவும் பண்ணிட்டு வரல? இல்லை டீச்சர், நாளைக்குலேருந்து ஒழுங்காக எழுதிட்டு வந்துடுறோம். மகிக்கழகு பசங்க என்ன சொன்னாலும் கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் போயிடுச்சு. பசங்க ரொம்பவும் பயந்து போய் எதுவுமே பேசாமல் அமைதியாக உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு கோவம் அதிகம். யாராவது கிளாஸ் ரூமில் குறும்புத்தனை பண்ணிங்கன்னா அப்புறம் நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் உங்களால் தாங்கிக்க முடியாது. சரி, நேற்று மகிக்கழகு டீச்சர் கொடுத்த ஹோம்ஒர்க்கை யாரெல்லாம் செஞ்சுட்டு வரல சொல்லுங்க. அப்படி பேய் டீச்சர் கேட்டதை வச்சு பசங்க எல்லாரும் என்னாகுமோ அப்படின்னு பயந்தாங்க. டீச்சர், நான் பண்ணல, அப்புறம் அந்த பண்ணவும் பண்ணல. ஏன் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணல? டீச்சர், எனக்கு உடம்பு முடியல டீச்சர். நான் ஊருக்கு போயிருந்த டீச்சர். உடம்புக்கு முடியலனா எதுக்கடா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்க? ஸ்கூல் இருக்கும் போது எதுக்காகடா நீ ஊருக்கெல்லாம் போன? உடனே பண்ணு சின்ன ரெண்டு பேருமே டீச்சர் பக்கத்தில் போனாங்க. டே சின்னோ, நீ 100 தோப்புக்காரனை போடு. டே பண்ணோ, நீ செவத்துக்கு சாஞ்சி முட்டி போட்டு நில்லு. டீச்சர் ப்ளீஸ் டீச்சர், இனிமே எப்பவும் இப்படி செய்ய மாட்டோம் டீச்சர். ஆ, எப்பவுமே இப்படி செய்யக்கூடாதுன்னு தாண்டா இப்போ நான் செய்ய வச்சுக்கிட்டு இருக்க. டீச்சர், இந்த ஸ்கூலில் உங்களுக்கு இது ஃபஸ்ட் டே இல்லை, அதுக்காகவாவது எங்களை விட்டுடலாம்ல. டேய், ஃபஸ்ட் டேங்கிறதுனால தாண்டா சின்னதாக பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன், போங்க. அப்படி சின்ன காக்கா பண்ணுக்கிட்டு ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அந்த பேய் டீச்சர் பசங்களுக்கு பானை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பாவம் பசங்க எல்லாரும் ரொம்பவும் பயந்து போயிட்டாங்க. டே, என்னடா இது, பேய் டீச்சர் என்ன, நமக்கு கிளாஸ் எடுக்கிறது என்ன? எந்த நேரத்தில் சொன்னியோ பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், பேயை வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குது. ஐயோ,
நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லிடுவேன்ப்பா. அந்த டீச்சர்கிட்டலாம் என்னால் பாடம் கற்றுக்க முடியாதுப்பா. டேய், வாங்கட சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். மறுபடியும் அந்த பேய் டீச்சரை பார்த்தாலே எனக்கு இதையும் நின்றுடு போலடா அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாரும் பயந்து போய் வேகமாக வீட்டுக்கு போனாங்க. பசங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் அம்மாக்கள் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க. அவங்க அது கேட்டு ஷாக் ஆனாங்க. என்ன புஜ்ஜி, என்ன சொல்ற நீ? டீச்சர் பேயா? ஆமாம்மா, அதை பார்த்தால எனக்கு பயமா இருக்கு. நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேம்மா. பயப்படாத புஜ்ஜி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இதுக்கு என்ன பண்ணணும்னு நாங்கள் நாளைக்கு ஒரு முடிவெடுக்கிறோம். சரின்னு சொல்லி புஜ்ஜி போய் படுத்துட்டா. பேய் கிளாஸ் எடுத்து பார்த்து பயந்ததுல பசங்க எல்லாருக்குமே ஜுரம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போதான் துணி போய் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினான். அப்போ சிச்சு காக்கா, அந்த பேய் கொடுத்த பனிஷ்மெண்ட்ல பாவம் சின்னவுக்கு உடம்பெல்லாம் வலி. பேயை பார்த்தா நாமளே பயப்படுவோம். பாவம் சின்ன குழந்தைங்க, பயப்பட மாட்டாங்களா சொல்லு. ஆமா, பேயை எதுக்கு டீச்சரா வச்சிருக்கு? அந்த மைக்கழுக்கு சுத்தமா அறிவே கிடையாது. நாளைக்கு காலையில பசங்களை அனுப்பிட்டு நாமளும் பின்னாடியே போய் இதெல்லாம் பார்க்கலாம். ஆமா ஆமா, அப்பதான் அவங்களுக்கும் கொஞ்சம் அறிவு வரும். அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில பசங்க எழுந்துச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தைரியம் கொடுத்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சாங்க. பசங்க எல்லாரும் பயந்துகிட்டே ஸ்கூலுக்கும் போனாங்க. எனக்கு அந்த பேய் நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன். அட பயப்படாத சின்னோ, அதான் அம்மாங்க எல்லாம் பின்னாடி வரேன்னு சொன்னாங்கல்ல. எப்போ வருவாங்களோ என்னவோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி எல்லாருமே ஸ்கூலுக்கு போனாங்க. பேய் டீச்சர் கிளாஸ் ரூம்க்கு வந்துச்சு. எல்லாரும் பேயை பார்த்து பயந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க? டீச்சர், எல்லாருமே ஹோம்ஒர்க் பண்ணிருக்கோம் டீச்சர். இப்பதான் சரியான வழிக்கு வந்திருக்கீங்க. எல்லாரும் இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்கன்றதுனால இன்னைக்கு உங்களுக்கு நான் டெஸ்ட் வைக்க போறேன். ஆனா டெஸ்ட் வைக்க போறேன்னு முதல்லயே சொல்லலையே டீச்சர். நான் எப்ப டெஸ்ட் வச்சாலும் நீங்க எழுதிதான் ஆகணும். பே எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட் பேப்பரை கொடுத்துச்சு. ஆன்சர் தெரியாம எல்லாருமே டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான், பேய்க்கு கோவம் வந்து பசங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுது. பசங்க எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள எல்லாருமே அங்க வந்து அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்பதான் மஹி கழுகும் அங்க வந்துச்சு. என்னங்க மஹி, நீங்க கிளாஸ் நடத்துறது இப்படி நடத்துறீங்களா? என்னங்க பேய் டீச்சரை வச்சிருக்கீங்க? என்னங்க பனிஷ்மெண்ட் இதெல்லாம்? அது வந்து பசங்க சரியா ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதான் அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வரலான்னு. அதுக்குன்னு பேயை கொண்டு வந்து வைக்கிறீங்களா? அறிவில்ல. இன்னைக்கே நீங்க பசங்களை நாங்கள் கூட்டிட்டு போயிடுறோம். ஐயோ, அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. நான் பண்ணது தப்புதான். இனிமே இந்த பேய் இந்த கிளாஸ் ரூம்க்கே வராது. அவங்கள நான் வேலையோட நிப்பாட்டிடுறேன். அப்படி மகிக்கழுக அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டு அந்த பேயை வேலையை விட்டே தூக்கிடுச்சு. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போனாங்க.